பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து இது எப்படி நம்ம பிளான் பண்ணி இந்த ஆம்ப்ளிஃபையர் பண்ணோம் அப்படின்னா, ஏரியாவோட வால்யூமும் கவர் பண்ணோம், பட் எஃபெக்ட்டும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுல தான் வந்து நம்ம இது கொஞ்சம் நிறைய வேலை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஆடியோ டெஸ்ட் வந்து கேளுங்க, ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ப்ளூடூத்தில் யூடியூப்லேருந்து ப்ளே பண்ணுறேங்க. பாஸ் பண்றங்க, திரும்ப ப்ளே ஆக்சுவலி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஆம்ப்ளிஃபையரோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸு மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணிவிடுவோங்க. ஸோ நீங்கள் இந்த ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதனோட ப்ரைஸ் பார்த்துருங்க. ஸோ ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க, இது ஒரு 7.1 ஆம்ப்ளிஃபையருங்க. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரோட ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லே இருக்கும். ஸோ இப்போ வந்து இது இந்த ஆம்ப்ளிஃபையர் ஆக்சுவலி என்ன ஃபுல் செட்டுங்க, 7.1 ஸ்பீக்கர் பாக்ஸு ப்ளஸ்ஸு, ஐ மீன் எக்ஸப்ட் சப்வூஃபர், ரெஸ்ட் ஆல் வந்து 7 சேனல் ப்ளஸ் ஒரு ஆம்ப்ளிஃபையருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சப்வூஃபர் நம்மளோட சப்வூஃபர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது ஓவராலாக ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி நம்ம முன்னாடி சொன்ன மாரி இதில் நம்ம எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா, லெஃப்ட் ரைட்டுங்க, அப்புறம் சரௌண்டுன்னு ஒன்று, சென்ட்ரு, ரியர் வால்யூம், மொத்தம் 7 சேனலு, அப்புறம் ஒரு சப்புங்க. இதில் வந்து ஆக்சுவலி அந்த அடிஷனலாக ரெண்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு சீக்வன்ஸ் மோடில் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆடியோ வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ ஆடியோட எஃபெக்ட் வந்து ஃபீல் ஆகும். ஸோ ஆக்சுவலி இது என்னென்னா, இந்த ஆடியோ டெஸ்டிங் அப்படின்னா இந்த இதுக்கான ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே நியர்பை எல்லாம் வச்சுருக்கோங்க. அப்படின்னா என்ன, அந்த ரூமில் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், கொஞ்சம் இருக்கிற டிஸ்டன்ஸில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அதில் ரொம்ப நியர்பை வந்து அந்த ஆடியோ எஃபெக்ட் வந்து டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியாதுங்க. நியர்பையில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுங்க, லெஃப்ட் ரைட் வந்து 90 ப்ளேஸ் ஆக போகுது, அப்புறம் சென்டர் வந்து 8, எல்லாமே 8 இன்ச்சிங்க அது ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து அந்த அடிஷ்னலாக இருக்க ரெண்டு சேனலுங்க, அதாவது எப்படி இருக்க போகுதுன்னா, பின்னாடி வந்து சரௌண்டுங்க, ஆஸ் யூஸ்வல் எப்பயும் யூஸ் பண்ணுற சரௌண்டு வந்து பின்னாடி. இந்த சரௌண்டுக்கும் லெஃப்ட் ரைட்டுக்கும் நடுவில் ஒரு அடிஷ்னலாக ரெண்டு சேனல் இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா 7.1 அந்த எல்லா சேனலுமே ஸ்பீக்கருமே கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஆடியோ டெஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இது எதனாலனா, இப்போ அந்த ஆக்சுவலி இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12x40 அப்படின்ற சைஸில் வந்து இருக்கிற பெரிய ஹாலுக்கு தான் நம்ம இதை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து இது எப்படி நம்ம பிளான் பண்ணி இந்த ஆம்ப்ளிஃபையர் பண்ணோம் அப்படின்னா, ஏரியாவோட வால்யூமும் கவர் பண்ணோம், பட் எஃபெக்ட்டும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுல தான் வந்து நம்ம இதை கொஞ்சம் நிறைய வேலை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஆடியோ டெஸ்ட் வந்து கேளுங்க, ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ப்ளூடூத்தில் யூடியூப்லேருந்து ப்ளே பண்ணுறேங்க. பாஸ் பண்ணுறேங்க, திரும்ப ப்ளே பண்ணுறேன்.
நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம 7.1 ஒரு ஆஃப் லோடில் பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஃபுல் லோடு ஒன்று கொடுக்கல வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் தான் வச்சுருக்கோம். ஏன்னா இது இந்த 12:40 வந்து இந்த வால்யூம் வந்து நல்லா ஃபுல்லாகவே கவர் ஆகும். இப்போ நீங்கள் இந்த ஆடியோ ஃபிட் இந்த பேஸ் ட்ரிபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ஹான்ஸ் ஆகி கேட்குமே தவிர உங்களுக்கு எங்கேயும் ஆடியோ வந்து உடையாதுங்க. கேப்சர் இந்த ஆடியோட இந்த எஃபெக்ட் எல்லாமே எப்படி நமக்கு வந்து ரியல் டைமில் இருக்க போகணுன்னு ஒரு சாம்பிள்க்காக தான் நம்ம இப்போ ஆடியோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் வால்யூம் மேலே தான் நம்ம ஆஃப் வால்யூமில் வச்சு எடுத்துருக்கணும் வச்சுங்களேன். ஸோ இது போல் உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபயர் உங்களோட டேஸ்ட்டுக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்ட் வைஸ் எஃபெக்டிவாக இருக்கும். பட் லோ பட்ஜெட்லேயே வந்து நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு பா ஆம்பிளிஃபயரில் என்ன ப்ளேஸ் பண்ணுமோ அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப ரிலேபிளாக எடுக்கலாங்க. இது லாங் டைம்ங்கிறது தான் இப்போ ப்ராப்ளம் வராத மாதிரி தான் அதில் எல்லா வேலையும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தமாரி உங்களுக்கு ஒரு ஆம்பிளிஃபயர் வந்து ஒரு கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபயர் உங்களோட டேஸ்ட்டுக்கு உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்குன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு அனுப்பிடுங்க. டெஃபினட்டாக வந்து 100% இல்லைங்க, ஒரு 200% வந்து அதை ஃபில்ஃபில் பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்க்ஸ்ங்க.